ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜியாஸ் கிச்சன். இன்னைக்கு ஜியாஸ் கிச்சனில் மட்டன் சூப் எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜியாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம். மட்டன் சூப் செய்வதற்கு தேவையான பொருட்கள்: 100 கிராம் மட்டன், பெரிய வெங்காயம் 2, தக்காளி 1, கரம் மசாலா 1 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 2 ஸ்பூன், பச்சை மிளகாய் 3, சீரகம் 1 ஸ்பூன், தனி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மிளகுத்தூள் 1 ஸ்பூன், கொத்தமல்லி தேவையான அளவு, தேவையான அளவு எண்ணெய், உப்பு, மஞ்சத்தூள் 1 ஸ்பூன். இப்போது மட்டன் சூப் செய்கிறதுக்கு முதல்ல கறியை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். கறியோட மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு வெங்காயம் போட்டுக்கோங்க, கொஞ்சமாக தக்காளி போட்டுக்கோங்க, சீரகம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கொஞ்சம் போட்டுக்கோங்க, தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் வேணும், பச்சை மிளகாய் கொஞ்சமாக, மிளகாய் தூள் லைட்டாக போட்டுக்கோங்க, உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க, தேவையான அளவு தண்ணி, உப்பு போட்டு ஒரு 6 விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போது கறியை வந்து குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போது தாளித்து விட்டுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுக்கலாம். கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ வந்து வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போது மிச்சம் இருக்கிற இஞ்சி பூண்டு வெங்காயம் அதில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. சும்மா தக்காளி அதையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. கரம் மசாலா போட்டு அதையும் நல்லா இப்படி வதக்கிக்கோங்க. எண்ணெயிலேயே எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம குக்கரில் வந்து சூப்புக்கு ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை எடுத்து அதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு ஒரு கொதி நல்லா வரட்டும், மூடி வச்சிடலாம். சூப் வந்து நல்லா கொதிச்சிருச்சு. உப்பெல்லாம் சரி பார்த்துட்டு மிளகுத்தூள் போட்டுக்கோங்க, கொத்தமல்லி இலை போட்டுட்டு நம்ம வேற பவுலுக்கு மாற்றிட்டு சாப்பிட வேண்டியதான். கடைங்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டுக்கு வந்து அஜினமோட்டோ போடுவாங்க. நம்ம வீட்டில் வந்து செய்கிறதுனால அஜினமோட்டோ எதுவுமே வந்து போடணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ பாருங்கள், ரொம்பவே சுவையான மட்டன் சூப் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே போல் செஞ்சு பார்த்துட்டு ஜியாஸ் கிச்சன் சேனலை லைக் பண்ணுங்கள்.